பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவோடு நாம் நடப்பது, அவரோடு பேசுவது எத்தனை பெரிய பாக்கியம். ஒருவேளை அவரோடு இணைந்து நடக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த பாக்கியம், அற்புதமான விஷயங்களை அவரோடு பேசிட்டு இருக்கும் பொழுது நமக்குள்ளே மகிழ்ச்சி உண்டாகிறது. அதிகாலையிலே தேவனோடு நாம் நடப்பது, அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது, அவரோடு நாம் இணைந்திருப்பது எத்தனை பெரிய பாக்கியம். கவலைகளை மறந்து, நம்முடைய தொல்லைகளை மறந்து ஆண்டவரோடு பேசும் பொழுது ஒருவேளை உலகத்தில் ஏற்படுகிற போராட்டங்கள், நிந்தைகள், தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத உபத்திரங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்முடைய இதயத்தை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதை கேட்கும் பொழுது நம் உள்ளம் உடைகிறது. ஆனாலும் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்பதை மறந்து நம்ம உலகத்தில் பேசுகிற வார்த்தைகளை நம்பி நாம் மனம் உடைந்து நாம் சோர்ந்து போய் அழுது கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதீங்க. உலகத்தில் பேசுகிற பேச்சுக்கள்னாலே நண்பர்கள், உறவினர்கள், பெற்றோர்கள், ஒருவேளை கூட பிறந்தவர்கள் பேசுவதை கேட்டு மனம் உடைந்திருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களோடு இருக்கிறார். ஒருவேளை உலகத்திற்கிற நபர்கள் உங்களை தவறாய் புரிந்து கொண்டு ஒருவேளை உங்களை ஃபேஸ்புக்கில், ஒருவேளை இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் அவர்கள் உங்களை பிளாக் பண்ணிட்டு உங்களை துண்டித்து போயிருக்கலாம். ஒருவேளை எதற்கு என்று நம்மளுக்கே புரியாமல் குழம்பிட்டு எதற்காக அவர்கள் நண்பர்களாக இருந்தாங்க, எதற்கு போனாங்க என்று சொல்லி கலங்கிட்டிருக்கலாம். ஒருவேளை போனவர்கள் போகட்டும், அதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்களை புரிந்தவர்கள், உங்களை நேசிக்கிறவங்க, உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க, ஒரு பழமை சொல்லுவாங்க, காதால் கேட்பதும் போய் கண்ணால் பார்ப்பதும் போய் தீர விசாரிப்பதே போய். ஒருவேளை நாம் ஒருவேளை நம்மளை குற்றங்கள், பாவங்கள் நமக்கே தெரியாமல் செய்து போனால், தெரிந்து செய்து போனால் ஒருவேளை நாம் விசாரிக்கணும், நம்மளை கேட்கணும். இப்படிப்பட்ட உலகத்தில் வாழ்கிற நமக்கு ஜனங்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் நம்மை விட்டு விலகி செல்கின்றன. போனவர்கள் போகட்டும், ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவராக இருக்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 15:8 செம்மையானவர்களின் ஜெபமும் அவருக்கு பிரியம். நன்பு பிரியமானவர்களே, செம்மையானவர்களின் ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஒருவேளை எந்த விதத்தில் நீங்கள் விலகி இருக்கிறீங்க, பாவத்திலையும் சாபத்திலையும் நம்மளுடைய உலக பிரகாரமான காரியம் ஈடுபட்டிருக்கீங்களா? இன்றையோடு எல்லாவற்றையும் நான் அறிக்கையிட்டு ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் பிரியமாய் மாறணும். ஒருவேளை பிஸ்னஸில், ஒருவேளை படிப்பில், ஒருவேளை நம்முடைய தொழிலில், நம்முடைய குடும்ப காரியில் ஏதாவது விதங்களில் பாவம் செய்திருப்போம். நமக்கே தெரியாமல் ஏதோ ஒரு குற்றங்கள், ஒரு அதனால தான் நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள், பாடுகள் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தெய்வ சமூகத்தில் என்னுடைய ஜெபம் ஆண்டவரே கேட்கப்படும். ஆண்டவரே, அதிகாலையில் உங்களை நான் தேடணும், இந்த வேதத்தை நான் தியானிக்கணும், உம்மோடு கிட்டி சேரணும், என்னுடைய பாவத்தை விட்டு நான் மனம் திரும்பணும், என்னுடைய இதயம் சுத்தமாய் மாறணும். மற்றவர்களை போல் அல்ல, உம்மை நான் பின்பற்றி வாழ வேண்டும். அவர்களுக்காக நான் வாழ்வதை விட உமக்காய் வாழ்வதே என்னுடைய ஆண்டவரே காலம் ஃபுல்லாக ஜபத்திலும் உங்களுடைய ஊழியத்திலும் நான் செய்வதே என்னுடைய பாக்கியமாக இருக்குது என்று அர்ப்பணிப்போடு நாம் ஜபிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய ஜபத்தை கேட்குவார் இருக்கிறார். செம்மையானவர்களின் ஜபமோ அவர் நிச்சயமாகவே அவருக்கு பிரியமாக இருக்கிறது. ஆகவே மனம் திரும்புங்கள், இன்றைக்கு உங்கள் பாவத்தை விட்டு எழும்புங்கள். தேவ சமூகத்தில் உங்களுடைய எல்லாவற்றிலும் அவரே முன்மாதிரியாக வைத்து உலகத்தில் இருக்கிற நண்பர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள், நம்முடைய கூட பிறந்தவர்கள், நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் யார் நினைச்சும் நீங்கள் வந்து அன்பு செலுத்தி அவளுக்காக உங்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காதீங்க. ஒருவேளை விட்டு செல்றவங்களை குறித்து கவலைப்படாதீங்க. நேசிக்கிறவங்க விட்டு போகிறத குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தவங்களை நேசிக்கிறார். இதே வார்த்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு நேரம் வருது. அவர் உங்கள் மேல் பிரியமாக இருக்கிறார், உங்கள் மேலே அக்கறை உள்ளவராக இருக்கிறார், உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்களை நேசிக்கிறார். ஆகவே தான் இன்றைக்கு நாம் வாழ்கிறோம், நாம் ஜீவனோடு இருக்கிறோம். காரணம், தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். பிரியமானவர்களே,
ஓ நான் ஜெபிக்கிறனாய், அதிகாலையில் போய் தேடுறனாய், உம்முடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிறனாய், ஒருவேளை சுயநல விட்டுறனாய் ஜெபிக்க கூடாது, உன்னுடைய கூட பிறந்திருக்காய் சொந்த பந்தங்களுக்காய் ஜெபிக்க கூடாது, தேசத்திற்காய் ஜெபிக்கணும், இது இப்படிப்பட்ட வியாதிகளுக்காய் ஜெபிக்கணும், இந்த உலகத்தில் ஏற்படுகிற போராட்டங்களுக்காய் ஜெபிக்கிறோம், மக்களுக்காக ஊழியத்திற்காக ஓ எத்தனையோ மிஷனரிமார்கள் கஷ்டப்படுறாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட போராட்டங்கள் விடுதலை பெறும்படியாக ஜெபிக்கிறவர்களாக எழும்பும் பொழுது தேசத்திற்காக எழுந்து போராடும் பொழுது நிச்சயமாகவே அவருடைய ஜெபத்திற்கு உங்களுடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் நிச்சயமாகவே ஓ தேவனுடைய சமூகத்திலே அப்படி இருதயத்திற்கு ஏற்றவர்களாக பிரியமுள்ளவர்களாய் மாறுவீங்க. நீங்கள் மாற்றப்படுவீர்கள். உலகத்தில் ஏற்படுகிற இப்படிப்பட்ட காரியம் குறித்து கவலைப்படாதீங்க. எழும்புங்க. ஓ உங்களுடைய கண்ணீரை விட்டு எழும்புங்க. உங்களுடைய கவலைகளை விட்டு எழும்புங்க. உங்களுடைய போராட்டத்தை விட்டு எழும்புங்க. எதற்காக நீங்கள் உங்களுடைய பாதத்தை அடியெடுத்து வைத்திருக்கீங்களோ, எதற்காக நீங்கள் ஓட ஆயத்தமாக இருக்கீங்களோ, எதற்காக உலகத்தில் சாதிக்க நீங்கள் பிறந்திருக்கிறீங்களோ, அந்த நோக்கம் உங்களுக்குள்ளே வைராக்கியம் எழுப வேண்டும். தெய்வ சமூகத்தில் வாழ்ந்து காட்ட வேண்டும். மக்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும். எஸ் ஆகவே செம்மையான ஜெபமோ கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, வேதத்தின் பிரகாரமாகவே நாம் நடப்புமானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அவர்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நாட்களுக்காய் ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகளே, நீ கர்த்தர் அன்றே உருவாக்கப்பட்ட அன்றே பாத்திரங்களாக மாற்றுவீராக. அன்றே செம்மையார்களின் ஜெபம் உனக்கு பிரியமாயிருக்கிறது சுவாமி. ஜெபிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு அன்றவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கிரிகளை நடப்பிக்க முடியும் சொல்லி அவருடைய ஆபத்துகளில் அன்றே கர்த்தரை துணையாக இருப்பீராக. அன்றே ஒருவேளை எந்த சூழ்நிலையிலே ஒருவேளை எந்த அன்றே பாடுகளோட நடந்து கொண்டிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க, இயேசுவின் நாமத்தில் மாற்றுவீராக. சுகம் கொடுக்க முடியும் சொல்லிக்கிறேன், பலன் அளிக்க முடியும் சொல்லிக்கிறேன். உண்மை விட்டு அன்றே தூரம் போயிருக்கிற பிள்ளைகளை கிட்டி சேர்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு பாவத்தை மன்னித்து அன்றே உடைய அக்கறங்களை மன்னித்து உங்களுடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுங்க டாடி. அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறேன். அதிகாரங்களை தேட உண்மை ஜெபிக்க உண்மை விசுவாசிக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்க டாடி. அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாய்க்கலும் அன்றே ஜெபத்தின் வல்லமை வெற்றியோடு கொழுந்துவிட்டு எரியும்படியாய் இப்பொழுதே அனல் மூட்டி பிரவேசிக்க செய்யும்படியா சொல்லிக்கிறேன். அவருக்குள்ளே அன்றே யுத்தத்தின் களம் அன்றே தேசத்திற்காக மன்றாடுகிற போராடுகிற பிள்ளைகளாய் மாறுவதற்கு அன்றே ஜெபமே ஜெயம் என்று ஓ ஸ்தோத்திரிக்கிற நாமம் உச்சரிக்கத்தக்கதான இயேசுவின் நாமத்தினுடைய பிள்ளைகளுடைய கரம் நீட்டப்படட்டும். ஆசீர்வதிக்கும்படியா சொல்லிக்கிறேன். ஜெயத்தின் மேல் ஜெயம் பெறுவதற்கு அன்றே எங்கள் மேல் வைத்த அந்த பிரியம் அந்த நேசம் ஒரு நாள் விட்டு போகக்கூடாது. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன், ஜெயம் எடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமே ஆமே. பிரியமானவர்களே, கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் ஜெபத்தை கேட்கிறார், உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். God bless you. Amen.